எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோடிங் அண்டு டீ கோடிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். ஒரு சங்கீத மொழியில் டுகெதர் ஐ ஆர் கியூ இஜிஆர் ஜேசிடி என எழுதினால் அதே மொழியில் பரோல் என்பதை எவ்வாறு எழுதலாம்? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு த டுகெதர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெச்இஆர் இதை வந்து எப்படி எழுதுறாங்க, ஆர் கியூ இஜி ஆர் ஜேசிடி அப்படின்னு எழுதுனா இந்த பரோல் இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரெண்டுத்துக்குள்ள அந்த ரிலேஷன் என்ன, என்ன லாஜிக் இருக்குது, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே லெட்டர் சீரீஸில் இந்த ஆல்பபட் சீரீஸோடைய பிளேஸ் வேல்யூ பொசிஷன், அது எந்த இடத்துல இருக்குது, ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைட்லேருந்து நம்ம எத்தனாவது லெட்டராக இருக்குது, ஓகேவா, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ லெட்டர் சீரீஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். ஸோ இல்லைனா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பேப்பரில் வந்து இதோடைய பொசிஷன் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து 20வது லெட்டர். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், T20. ஓகேங்களா? ஓ ஃபார் ஆரஞ்ச், ஆரஞ்சுனா பாஞ்சு போய் வாங்குவோம், பாஞ்சுனா 15. ஜிங்கிறது இதிலே 7G இல்லைனா இதிலே இந்த 7 மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதனால 7th லெட்டர். இ நமக்கு தெரியும், அப் டு இ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டி வந்து T20 கிரிக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்ங்கிறது வந்து ஹைட்டு வெயிட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், 8 ஹைட் ஏதில் 8 வரும், 8. இங்கிறது 5th லெட்டர். ஆறுங்கிறது ராஜா, ராஜான்னா கொஞ்சம் மெச்சூராக இருக்கணும். ஸோ 18 வயசு வந்தால் கொஞ்சம் மெச்சூர் ஆகிடுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், ஷார்ட்கட்டு 18th லெட்டர். ஆறு வந்து ராஜா, அதே 18. குயின், ஓகேங்களா, ராணி வந்து ராஜாவோட ஒரு வயசு கம்மியாக இருக்கணும், அப்போ 17 சொன்னேன். ஓகேங்களா? இ வந்து 5th லெட்டர், ஜி 7G, அப்போ 7. ஆறு வந்து ராஜா, 8th. ஜே வந்து ஜாலி, ஜே ஃபார் ஜாலின்னு சொன்னேன், எப்போ ஜாலியாக இருக்கும், கையில் 10 ரூபா இருந்தால் சின்ன வயசில் ஜாலியாக இருக்கும் இல்லையா, அதில் ஜேனா 10 ரூபா, 10 ரூபா இருந்தானா அப்போ 10 வச்சுக்கோங்க. சி வந்து நமக்கு தெரிய, பிசி ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிறதால நமக்கு ஈஸியாக 3 எழுதிடலாம். டி வந்து 20. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இது 20th லெட்டர், இது என்ன, அது 18 இல்லையா, அப்போ 2 மைனஸ் பண்ணால் தான் எனக்கு 18 கிடைக்கும். ஸோ அதான் இது ரெண்டுத்துக்குள்ள அந்த ரிலேஷன் தொடர்பு. ஸோ அடுத்த லெட்டர் இங்கே வந்து 15, ஓ வந்து 15 இல்லையா, கியூ வந்து 17. அப்போ இப்போ ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் லெட்டர் பாருங்கள், 7 and 5 ரெண்டு மைனஸ் பண்ணியிருந்தால் தான் பண்ணால் இந்த லெட்டர் வருது. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இ அண்டு ஜி இருக்குது, இது 5th, இங்கே +2 ஆட் பண்ணால் தான் 7 வரும். அப்போ இங்கே +2 அடுத்து என்ன வரும், -2, அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் -2, அதுக்கப்புறம் +2. ஸோ இந்த 18 இங்கே +2 பண்ணால் தான் எனக்கு 20 வரும். இங்கே 5 இருக்குது, இங்கே தேர்ட் லெட்டர் சிங்கிறது, அப்போ -2 பண்ணால் 3 வந்துடும். அப்போ என்ன இங்கே என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு -2 ஆரம்பிக்குது, அப்புறம் +2. ஸோ ஆல்டர்னேட்டாக அடுத்தடுத்து. ஸோ இதான் அந்த லாஜிக். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து 2 மைனஸ் பண்ணும், செகண்ட் லெட்டரில் 2 என்ன பண்ணணும், ஆட் பண்ணி அந்த இடத்துல அந்த பொசிஷனில் வந்து என்ன லெட்டர் இருக்கோ அதை எடுத்து அப்படி எழுதிட வேண்டியதான். இப்போ பரோல் பார்த்தீங்க அப்படின்னா, பரோல் பி வந்து பணம் 16 செய்யணும்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா, பணம் இருந்தால் 16 செல்வம் தானாக வரும்னு சொல்லியிருந்தேன், அது 16 வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர், ஆர் வந்து நமக்கு தெரியும் 18, ஆரஞ்சு ஓ ஃபார் ஆரஞ்சு பாஞ்சு 15, எல் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னால் எல் 12, அப்போ 12, இ வந்து 5th லெட்டர். ஸோ இந்த லாஜிக் பிரகாரம் ஃபஸ்ட்டில் வந்து 2 மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டில் 2 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணும், 2 மைனஸ் பண்ணும், 2 ஆட் பண்ணுறேன், 2 மைனஸ் பண்ணுறேன், 2 ஆட் பண்ணுறேன். ஸோ இது கூட 2 ஆட் பண்ணுங்க, 3 மைனஸ் பண்ணால் 16, 2 ஆட் பண்ணால் 17, இதில் 2 மைனஸ் பண்ணால் 10, இதில் 2 ஆட் பண்ணால் 7. ஸோ இதுதான் அந்த நியூ சீரீஸ். ஓகேங்களா, இப்போ ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஸோ 14ங்கிறது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என், ஓகேங்களா, 14th லெட்டர் வந்து என்னு, சி வந்து 3, 16 எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், பணம் 16 செய்யும் இல்லையா, பி
குயின் ஓகேங்களா, ராணி, ராஜாவோட ஒரு வயசு கம்மி. அப்போ கியூ ஜாலி, ஜே ஃபார் ஜாலி, 10 ரூபா 10 ரூபா இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஜே செவனுங்கிறது 7G, ஜி. அப்போ என்சிபி கியூஜேஜி, என்சிபி கியூஜேசி. ஸோ டூகெதர் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பரோலை எப்படி எழுதலாம், என்சிபி கியூஜேசி ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த பொசிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி ஒவ்வொரு டைமும் எழுத வேணாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம், வேல்யூ சொல்லிடுவேன். ஒரு சங்கேத குறியீட்டில் பாண்ட் POND பாண்ட் இஸ் ரிட்டன் எஸ் RSTL. ஸோ பாண்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், RSTLன்னு எழுதலாம் ஓகேங்களா. எழுதினால் ஹியர் HER எப்படி எழுதுவாய் ஓகேங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க, HER. ஸோ நமக்கு வந்து பணம் 16 செய்யும்னு சொல்லியிருந்தேன். ஆரஞ்சு, ஓ ஃபார் ஆரஞ்சு, ஆரஞ்சு பாஞ்சு, ஆரஞ்சுனா பாஞ்சு போவோம். 15 லெட்டர். என்னங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் 13 எம்மோட முடியுது, அடுத்து வந்து என்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ N14 வந்து N ஓகேங்களா. டிங்கிறது 4th லெட்டர் நமக்கு தெரியும். ஆறுங்கிறது ராஜாவுக்கு 18 ஞாபகம் வச்சு சொன்னேன். ராஜாவோடைய சிஸ்டர் வந்து அவனோட ஒரு வயசு அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் ட்ரிக்ல. 19 T20 ஞாபகம் வச்சு சொன்னேன். 20 L12 L12 L. ஸோ எல் வந்து 12 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அதேமாதிரி ஹெச் வந்து ஹைட்டு, ஹைட்டு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 8 E வந்து 5th, A வந்து 1, R வந்து ராஜா வந்து 18 ஓகேங்களா. ஸோ இதை அதோடைய பொசிஷன் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ற அப்படின்னா, இங்கே 16 இது வந்து 18, ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் இந்த வேலையை வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 15 இது 19. அப்போ என்ன பண்ணும், 4 லெட்டர்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணும் ஓகேங்களா. அப்போ தான் இந்த எஸ்ன்ற வேல்யூ வரும். ஸோ இது வந்து 14th லெட்டர், இது வந்து என்னது 20th லெட்டர். 20 6 வந்து ஆட் பண்ணும் ஓகேங்களா. அடுத்து என்ன, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 2 4 6, அடுத்து கண்டிப்பாக 8ஆ தான் இருக்கும். ஸோ இது வந்து 4th லெட்டர், இது 12. அப்போ 8 ஆட் பண்ணால் 12 வந்துடும். அப்போ என்ன இங்கே லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 2 + 4 + 6 + 8, 2 4 6 8, இது மாதிரி என்ன பண்ண 2 2 என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே எடுத்துக்கோங்க, இதில் ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணணும். அப்போ இது வந்து 10 மாறும். அடுத்து என்ன பண்ணும், 4 ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது என்னவா மாறும், 9. 6 ஆட் பண்ணீங்கன்னா 7. 8 ஆட் பண்ணீங்கன்னா 26 ஓகேங்களா. இப்போ இதோடைய பொசிஷன் எப்படி எழுதுவீங்க, ஜேனா 10னா ஜே ஜாலி, 10 ரூபா இருந்தால் ஜாலியாக இருக்கும் சின்ன வயசில். அப்போ ஜே, 9ங்கிறது ஐஸ் ஓகேங்களா, ஐஸு நைஸு. ஸோ ஐ ஃபார் ஐஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஐஸ் எதுக்கு, ஐஸ் எதுக்கு கொடுப்பாங்க, நைஸ் பண்ணுவாங்க, ஐஸ் வச்சு நைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நைஸ்னா 9 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஐ 7G, ஜிக்கு வந்து 7க்கு வந்து ஜி, 26 நமக்கு தெரியும் இசட். அப்போ JIGZ ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இதை டைரெக்டாக நான் சொல்லிவிடுவேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு டைமும் இந்த பொசிஷனை எழுதி எழுதி போடுறாங்க, அதாவது எனக்கு டைம் எடுத்துக்குது. எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இதோடைய பொசிஷன் தெரிஞ்சுன்னா இங்கே பின்றது வந்து 16, இது வந்து 18. அப்போ என்ன ரிலேஷன், இதை விட 2 லெட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணால் 6 வரும். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கு வந்து 4, இதுக்கு 6, இதுக்கு 8. அப்போ அதான் லாஜிக் ஓகேங்களா. அப்போ HIJ, 2வது லெட்டர் J, அடுத்து 4வது லெட்டர் இலிருந்து 4th 5th, அது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த லாஜிக் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து போகலாம். ஸோ இதை நான் டைரெக்டாக போடுறேன், COLD DPME ஓகேங்களா. ஸோ கோல்டை வந்து நான் வந்து DPME அப்படி எழுதுனா நேம்ங்கிறத எப்படி எழுதலாம் ஓகேங்களா. ஸோ நேம், ஸோ இது 3rd லெட்டர், இது 4. அப்போ 1 ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வந்துடும். இப்போ MNOP, ஸோ இதுவும் +1. LM, இதுவும் +1. DE, இதுவும் +1. ஸோ அடுத்தடுத்த லெட்டர் ஓகேங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம்முக்கு அடுத்து என்ன வரும், MNO. ஸோ அடுத்த லெட்டர் ஓ சரிங்களா. ஏவுக்கு அடுத்த லெட்டர் பி, எம் அதுக்கு அடுத்த லெட்டர் என், இக்கு அடுத்த லெட்டர் F, OBNF.
ஓபிஎன்எஃப். ஸோ அடுத்த அடுத்த லெட்டர் நம்ம என்ன பண்ணோம், எழுதுனா போது எல்லாத்துமே வந்து பிளஸ் ஒன்னு இருக்கு. இதான் லாஜிக், பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன், அவ்வளோதான். இப்போ பாருங்க நம்ம சீக்கிரம் என்ன பண்ணிட்டோம், சால்வ் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ நமக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரொம்ப எலாபரேட்டாக பண்ணணும், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ பண்ணிடணும், டைம் அதிகமாக எடுத்துக்கூடாது. ஸோ அடுத்த கொஷின், ஸோ இது பாருங்க நம்ம டைரக்ட் ஆன்சர் பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. டிசம்பர், ஓகேங்களா? இது எப்படி எழுதுறாங்க, ERMBCEDE இப்படி எழுதுனா ERMBVENO எப்படி எழுதலாம்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன் நான் பார்க்குறேன், இந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் பாருங்க, அப்படியே பாருங்க, இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு, இ இருக்கு, இ இருக்கு, சி இருக்கு, இதில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே இங்கே இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதோடைய இடத்த மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றி போட்டிருப்பாங்க. ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து எல்லா பொசிஷனும் எழுதி அப்படியே சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ கொஷனில் எதையாச்சும் புரிஞ்சுக்கோங்க, அதே லெட்டர்ஸ் இங்கே இருக்கா இல்லை வேறு வேறு லெட்டர்ஸ் இருக்கா, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிசம்பரில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதே எழுத்து தான் கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இடத்த மாற்றி போட்டிருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இங்கே டிஇ இருக்குது, ஸோ இங்கே டி இருக்குது, இங்கே டி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சிஇ சிஇ எம்பி எம்பி இஆர் இஆர். ஸோ இந்த பேர், இந்த ஜோடி வந்து நான் ஒன்று வச்சுக்கிறேன், ரெண்டுன்னு வச்சுக்கிறேன், மூணு வச்சுக்கிறேன், நாலுன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜோடி எங்கே வந்திருக்கு, கடைசியாக போட்டிருக்காங்க. இந்த ரெண்டாவது ஜோடி வந்து அடுத்து ரெண்டு, மூணாவது ஜோடி மூணு, நாலாவது ஜோடி நாலு. ஸோ இந்த ஆர்டரில் இப்படி இருக்கிற ஆர்டரை 4-3-1, இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட்டையும் ரெண்டு, இங்கேருந்து ரெண்டாவது இருக்கிறத வந்து மூணாவதையும், இந்த பக்கம் இருந்து மூணாவது இருக்கிறது இந்த பக்கம் ரெண்டு அடுத்ததையும், இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத லாஸ்ட்ல எழுதிக்கிறாங்க. ஸோ இதான் லாஜிக், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லாஸ்ட் போகணும், ரெண்டாவது இருக்கிறது அதுக்கப்புறம் வரணும், மூணாவதுக்கு அதுக்கப்புறம் வரணும், நாலாவது இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ அதே சேம் நான் பேர் பேராக பிரிச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர், ஃபோர்த், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆர்டரில் வரணும், 4-3-2-1 இதான ஆர்டர். ஸோ 4-NO-3-VE-2-MB-1-ER. ஸோ அவ்வளோதான் ஆன்சர், நவம்பர். ஸோ கொஷினை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ப்ரொசீட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படி நான் சொல்கிறேன், மொபைலிட்டி என்பதை 4-6-2-9-3-9-2-7 என்று எழுதினால் எக்ஸாமினேஷன் என்பதை எவ்வாறு எழுதலாம், மொபைலிட்டி MOBILITY. ஸோ எம்ங்கிறது நமக்கு தெரியும் 13. ஸோ எல்லா கொஷனும் நமக்கு தெரியும், இது வந்து இது 13 லெட்டர், இது 15, இது 2, இது 9, இது 12, இது 9, இது 20, ஒய்ங்கிறது வந்து 25, ஓகேவா? இது எப்படி எழுதியிருக்காங்க, 4-6-2-9-3-9-2-7, ஓகேங்களா? இப்போ என்ன லாஜிக், ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இங்கே 4 இருக்குது, இங்கே 1-3 இருக்குது, இங்கே 1-5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ என்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1-3 ஆட் பண்ணால் 4, இந்த 1-5 ஆட் பண்ணால் 6, 2-2-9-9, இங்கே 1-2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3, இங்கே 9-9, இங்கே 2+0 2 தான், 2+5 7. ஸோ அந்த இருக்கிற நம்பர்ஸ் வந்து டோட்டல் நம்பர் அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே லாஜிக் என்ன பண்ணுறோம், இப்போ இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாமினேஷன், ஓகேவா? ஸோ எக்ஸாமினேஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5th லெட்டர், எக்ஸுங்கிறது 24, ஏங்கிறது 1, எம்ங்கிறது 13, ஐங்கிறது 9, என்ங்கிறது 14, ஏங்கிறது 1, டி 20, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ வந்து 9, ஓ வந்து 15, என்ங்கிறது 14, ஓகேங்களா? இப்போ ஐன்றது என்னது, இ அப்படியே எழுதிக்கிறேன், ஐன்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஆன்சரில் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5-5ங்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே அடுத்து செகண்ட் லெட்டர் 24, 4th லெட்டர் எக்ஸ் வந்து, அப்போ 2+4 என்ன எழுதணும், 6 எழுதணும், 3rd லெட்டர் 1. ஸோ இப்பயே நம்ம ஆன்சர் டிக் பண்ணிடலாம், 5-6-1 எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். ஸோ 5-6-1 இங்கே இங்கே தான் இருக்குது, இதான் ஆன்சர். ஸோ மொத்தமாக நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது, போனாலும் அதே ஆன்சர் தான் வரும். இதை வந்து டைம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்,
சேவ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதே ஒன்று தான் அங்கே இருக்கும். ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோரு, ஒன் ப்ளஸ் ஃபோர் வந்து இங்கே ஃபைவ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அப்படியே வரும், இங்கே டுவெண்ட்டினா டூ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ வந்து டூ தான் வரும். அதுக்கப்புறம் நைன் வரும், அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் ஃபைவ் வந்து சிக்ஸ் வரும், ஒன் ப்ளஸ் ஃபோர் வந்து ஃபைவ் வரும். ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது, எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ பண்ணிடணும். தேங்க்யூ.